தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 2024-2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்று காலை சட்டப்பேரவையிலே தாக்கல் செய்துள்ளார். அந்த நிதிநிலை அறிக்கை 7 முக்கியமான அம்சங்கள், குறிப்பாக சமூக நீதி, மக்களுடைய வாழ்வு மேம்படுத்துதல், நவீன பொருளாதாரம் உள்ளிட்ட 7 முக்கியமான அம்சங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாக அவரே தன்னுடைய முன்னுரையில் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒன்றிய மோடி அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய முறையில் தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி உதவி செய்வதில்லை என்பது மட்டுமல்ல, வழக்கமாக இதுவரைக்கும் வழங்கி வந்த அந்த ஜிஎஸ்டியில் இழப்பீட்டுத் தொகை இந்த ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்ம ஒரு 17,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இவ்வளவு பெரிய வரலாறு காணாத பெரிய இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட போது அந்த இயற்கை இடர்பாடுகளுக்கு மத்திய அரசு உதவி செய்கிற முறையில் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட நிதி கொடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ 16வது நிதிக்குழு முதலமைச்சர் நிதியமைச்சர் கூட ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். 16வது நிதிக்குழு வந்து மத்திய அரசு அமைச்சிருக்கு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த அநீதி இந்த முறை நடக்காது என்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அந்த நம்பிக்கை நிறைவேறுமா என்பது தெரியலை. ஏன்னா மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மாநில அரசுகளுக்கு வழங்கக்கூடிய நிதி பங்கீட்டுத் தொகையை தொடர்ந்து குறைத்து வருகிறது என்பதை கடந்த பல ஆண்டுகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். எனவே இப்படி தொடர்ந்து மாநில அரசனுடைய நிதி நிலைமையை சீர்குலைப்பது மட்டும் இல்லாமல், சரி இவங்க தான் கொடுக்கலை வளர்ச்சி திட்டங்களுக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு, வேறு எங்கேயாவது கடன் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கான வரம்புகளையும் போட்டு கடன் வாங்குகிற உரிமையும் தட்டி பறிக்கிறார். எனவே ஒட்டுமொத்தத்தில் வந்து மாநில அரசுகளை கட்டி போட்டு செயல்பட முடாமல் தடுக்கிற ஒரு அரசாகத்தான் மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகள், இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சவால்களை எல்லாம் ஏற்று சந்திக்கக்கூடிய வகையில் நம்முடைய நிதியமைச்சருடைய அந்த நிதிநிலை அறிக்கை என்பது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்ததாக இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பல்வேறு புதிய திட்டங்கள் இந்த திட்டத்தில் வந்திருக்கு. குறிப்பாக வந்து இந்த அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இந்த காலை உணவு திட்டம் என்பது இருந்த நிலை மாற்றி இப்போ வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீடித்திருப்பதன் மூலம் மேலும் ஒரு 2 லட்சம் மாணவர்கள் அந்த சலுகை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டம் மேலும் 7 லட்சம் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் அதை விரிவுபடுத்தியிருக்கிற அந்த நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படி முடிந்தவரை அந்த நிதியை சேகரித்து முடிந்தவரை ஏழை நடுத்தர மக்கள், பட்டியலின பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற முறையில் மிகுந்த கவனத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.